சேனல் டேஸ்டி வித் சமய இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்தீங்கனா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஹாய் फ्रेंड्स டுடே இட்லி தோசைக்கு பக்காவான சரிஸ் எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது இதை சேர்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செய்யும்போது இதை சேர்த்துக்கோங்க வெரைட்டி ரைஸ் உருளைக்கிழங்கு சாதம் செய்வீங்களா அதுக்கும் சேர்த்துக்கலாங்க செம்ம டேஸ்ட் ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் அப்படி என்ன தான கேக்குறீங்க அதை நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ மூணு கிளாஸ் கொண்டக்கடலையை அதுக்காக நல்ல செவக்க வறுக்க போறோம் ஒரு 10 நிமிஷம் நல்ல செவக்க வறுத்துக்கோங்க மூணு கிளாஸ் உருட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் லைட்டா சோகற மாதிரி வருங்க கொண்டக்கடலை மாதிரி ரொம்ப சோகமா இருக்கவேனா லைட்டா சோகமா வறுத்துக்கோங்க ஒரு கப் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்ல சோகமா வறுத்துக்கோங்க ஒரு கப் புளித்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்ல சோகமா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அரை கப் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்ல சோகமா வறுத்துக்கோங்க கால் கப் எல்லை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லை நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்குது இப்போ நம்ம எல்லை எடுத்துறலாம் फर्स्ट एल वरी ना ड्रा वर्त रे टेबल स्पून एण वि फर्स्ट और पत् कटिपर आड पड़ी कटिपर लाइटा एण वर्त नाल टी स्पून कड़ग आड पड़ो वन ट्वेंटी मिग पत् आड पड़ी करगाव ना सवक वर्तको நெக்ஸ்ட் 2 கப் கருகப்பிள்ளை ஆட் பண்ணிக்கோங்க கருகப்பிள்ளையா நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணனும் அதாவது எல்லா வர்க்கும்போது மீடியமா வச்சு வருங்க கருகப்பிள்ளை வர்க்கும்போது நல்ல சிம்ல வச்சு வருங்க இல்லனா கருகப்பிள்ளை கறியிரும் சோ சிம்ல வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சைடு டிஷ்க்கு தேவையான 4 ஸ்பூன் கல்ல உப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வறுத்து வச்ச கட்டி பெருங்காயத்தை நல்லா தூள் பண்ணிக்கோங்க தூள் பண்ணியாச்சு இந்த பெருங்காயத்தை ஜார்ல சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருந்தோம்ல 120 மிளகாய் வத்தல் அது ரெண்டு பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்து வச்ச உப்பு மிளகாய் வத்தல் கூட ஆட் பண்ணிட்டோம் நல்லா திரிச்சு வந்தறலாம் மிளகாய் வத்தல் நல்லா திரிச்சு வந்துட்டோம் அப்ப நம்ம வறுத்து வச்சிருந்தா 4 டீஸ்பூன் கடுகையும் அரை கப் மல்லியையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் வத்தல் கடுகு மல்லி எல்லா சேர்த்து நல்லா திரிச்சு வந்துட்டோம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த உருட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் திரிச்சு வந்துட்டோம் நெக்ஸ்ட் எல்லை ஆட் பண்ணிக்கோங்க எல்லை ஆட் பண்ணும்போது ஒரு சூ சூத்துங்க ரொம்ப சுத்துறீங்கன்னா எண்ணெய் ஆயிரும் ஸோ ஒரு சூ சூத்துங்க மிளகாய் வத்தல் கூட பருப்பை ஏன் ஆட் பண்ணி திரிக்கிறோம்னா அப்போ தான் மிளகாய் வத்தலோட உரப்பு உப்பு எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் ஆகும் வறுத்து வச்சிருந்தா கருகப்பிள்ளையே ஆட் பண்ணிட்டு கருகப்பிள்ளை நல்லா திரியணும் ஸோ அதோட பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகணுக்காக கொஞ்சமாக கொண்டக்கடலை போட்டு திரிச்சுட்டு வந்துட்டோம் வறுத்து வச்சிருந்தா கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் நம்ம திரிச்சது வந்து நல்ல மாவு திரிச்சிருக்கோம் எல்லாமே இப்போ வந்து நல்ல பிறுபிறுன்னு திரிக்கணுங்க இனிமே திரிக்கிறது எல்லாமே பருப்பைட்டோம் ஸோ நல்லா பிறுபிறுன்னு திரிச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிறுபிறுன்னு திரிச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்ச பருப்பைட்டம் முழு உளுந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா பிறுபிறுன்னு திரிச்சுட்டு வந்துட்டோம் டாப் டு பாட்டம் உரப்பு உப்பு எல்லாமே நல்ல மிக்சர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சூடாறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டை கண்டெய்னரில் அரைச்சி வச்சுக்கோங்க ஏர்டை கண்டெய்னரில் அரைச்சி வச்சு தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வருஷக்கான ஆனாலும் கெட்டு போகாதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இனிமேல் கவலையே கிடையாதுங்க இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே சூப்பராக தொட்டு சாப்பிட்லாங்க எள்ளு போட்டிருக்கிறதுனால எண்ணெய் உடாமே சாப்பிட்லாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரியலிங்க நான் போய் சொல்லலைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மலை அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பாய்